ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து புரட்சி கல்வி எம்ஜிஆர் வீடு நம்ம பார்க்கலாம். ராமாபுரம் தோட்டங்க பாருங்க, அவர் இருக்கும்போது எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் பாருங்க. இந்த ஏரியாலாம் அவர் இருக்கும்போது கார் எல்லாமே அப்படி போகுதுங்க. ராமாவரம் தோட்டம் இல்லம் எம்ஜிஆர் வாழ்ந்த இடம் பாருங்க. நினைவு மண்டபம் பாருங்க எம்ஜிஆர். அந்த காலத்திலே லிஃப்ட் வச்சு எம்ஜிஆர் வீடு பாருங்க. அந்த காலத்திலே எவ்வளவு பெரிய வீடு thank you.
இதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வீடு. அவர் குண்டடி பட்டும் போது இங்கே தான் இருந்தார். அவர் உயிரோடும் போது இங்கே தாங்க இருந்தார். அவர் உட்காந்த ஊஞ்சல் பாருங்கள். முக்கியமான தலைவர்களாக எம்ஜிஆரோட வந்து இங்கே தாங்க பேசுவாங்க. அவரோட தோட்டம் அது பாருங்க. கல்யாண மண்டபம் மாதிரி இங்கே மூணு வேளை சாப்பாடு பொங்கிக்கிட்டே இருக்குங்க. யார் வந்தாலும் அவர் சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லுவாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாக்கிங் போகிற இடம் இதுதாங்க ஃபுல்லாக. அவர் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வீட்டை சுற்றியே நடந்துக்கிட்டே இருப்பார் அவர். இதுதாங்க ஜானகி அம்மா நினைவு மண்டபம் பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு மண்டபம் பாருங்க பாருங்க. இதுதாங்க அன்னை சத்யபாமா நினைவு மண்டபம் பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்தவர் யாரும் இல்லைங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பொலிட்டிக்கலையும் சினிமாலையும் கொடி கட்டி பறந்தாருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. உங்களுக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் வந்துருச்சா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வீட்டை பாருங்கள். அவர் இல்லாமல் கலையிலேருந்து போய் கிடக்குது. புரட்சி தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அவரோட மூச்சு காற்று கூட அந்த வீட்டை சுற்றி தான் இருக்குது. வாங்க அடுத்த வீடியோவுக்கு நம்ம எம்ஜிஆரோட நினைவு இடத்துக்கு போகலாம்.